பயிற்சி 4.1 பாருங்க, 11வது சம. கொடுக்கப்பட்ட முக்கோணம் எல்எம்என்னின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 4/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி எப்பவுமே சொல்லிருக்கேன், கீழே இருக்கிற நம்பர் சிறு வகுக்கக்கூடிய எண் சிறியதாக இருந்தால் ஒன்றை விட பெருசு இப்படி போடுவோம். அதே 5/4 வந்துருந்தா இங்கே நமக்கு கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கிறதுனால ஒன்று தான் பெரிய நம்பர். ஓகே, இது கொஸ்டின்லேயே வந்துடும், அதனால் நீங்கள் அதுக்கு ஒன்றும் கண்டுக்க தேவையில்லை. இப்போ என்னென்னா, முக்கோணம் எல்எம்என் ஆனது கொடுக்கப்பட்ட முக்கோணம், இதன் பக்கங்களுக்கு 4/5 அளவுடைய ஒத்த பக்கங்களின் மற்றொரு முக்கோணத்தை அமைப்போம். அதாவது இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, 5 சென்டிமீட்டரில் ஒரு முக்கோணம் இருக்குன்னா அதுக்குள்ளேயே 4 சென்டிமீட்டரில் இன்னொரு முக்கோணம் வரணும். இன்னொரு விஷயம் போன சம்பளையே சொல்கிறப்பேன், கீழே இருக்கிற நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முக்கோணம் வரைவோம். ஓகேவா, அதில் 5 பிரித்து நல்லா சொல்கிறோம் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு 5 சென்டிமீட்டர்னு கூட வச்சுங்க, 5 பிரிச்சா ஒவ்வொரு சென்டிமீட்டரா, அதில் வந்து 4 சென்டிமீட்டரில் வந்து உள்ளே இன்னொரு முக்கோணம் வரணும். இப்போ இது 5 சென்டிமீட்டர்னால் அதில் 4 பங்கு வந்து 4 சென்டிமீட்டரா, 4 சென்டிமீட்டருக்கு உள்ளே ஒரு முக்கோணம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுற பாருங்க, இந்த வரைதலின் படிகள் இது வந்து புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதிக்குங்க. ஏன்னா இப்போ நான் சொல்ல எழுதுறதெல்லாம் முடியாது, புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதுங்க. ஆனால் இன்னொரு விஷயம், படத்தில் என்னென்ன எழுத்து எழுதுறமோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாற்றணும். இன்னொரு இது, புக்கில் வந்து 2 எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பான், ஒன்று வந்து கீழே பெரிய நம்பர் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து மேலே பெரிய நம்பர் இருக்கிற மாதிரி, அதாவது 7/3 அப்படி கொடுத்துருப்பான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 4/5 இப்படி கொடுத்துருக்கான், கீழே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்குன்னா அந்த குவெஸ்டினை பார்த்து இந்த இது எழுதுங்க, வரைதலின் படிகள். இதே 12வது சமம் 13வது சமம், கீழே இருக்கிற நம்பர் பெருசாக வரும், சாரி மேலே இருக்கிற நம்பர் பெருசாக வரும். அந்த இதுக்கு வந்து புக்கில் வந்து மேலே இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கிற குவெஸ்டினுக்கான ஆன்சரை பார்த்து வரைதலின் படிகள் நீங்கள் எழுதிங்க. இந்த எழுத்து மட்டும் மாற்றுற மாதிரி வரும், அதை பார்த்துங்க. டயக்ராம் உங்களுக்கு பேசிக் புரிஞ்சால் மட்டும்தான் இந்த குவெஸ்டின்லாம் உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு முக்கோணம் எல்எம்என் அது வரையலாமா, அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன பண்ணோம், உதவி படம் வரைஞ்சிட்டேன். எல்எம்என் இப்போ கீழே இருக்கிற அளவு 4/5ங்கிறதுனால கீழே இருக்கிற அளவுக்கு ஒரு முக்கோணம் வரையணும், வரைஞ்சிட்டேன் எல்எம்என். மேலே இருக்கிற நம்பர் அதை விட சின்னதாக இருக்குது அப்படின்னா, கீழே இருக்கிற நம்பரை விட சின்னதாக இருக்குன்னா உள்ளுக்குள்ளே முக்கோணம் வரும். சப்போஸ் பெருசாக இருக்குன்னா வெளிப்பக்கமாக முக்கோணம் வரும். அது 12வது சம்பளம் உங்களுக்கு அந்த குவெஸ்டினுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு 4/5, 5 சென்டிமீட்டரில் முக்கோணம் வரைஞ்சால் ஓரளவுக்கு பெருசாகவே தெரியும், அதனால் நான் அளவு எதுவும் மாற்றாமல் இதே இருக்கிற அளவுக்கு போடுறேன். ஃபஸ்ட்டு 5 சென்டிமீட்டர் இந்த அளவுக்கு தான் கோடு போடணுமானா கிடையாது. ஃபஸ்ட்டே நம்ம என்ன சொல்கிறோம், ஏதேனும் ஒரு அளவை கொண்டு முக்கோணம் எல்எம்என் வரைக, எந்த அளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் பிரிக்கிறப்ப 5 பிரிக்கணும். இங்கே 4/5 வருது பார்த்தீங்களா, 5 பிரித்து அதில் 4 பங்கில் இன்னொரு முக்கோணம் வரையணும். அதுக்காக நம்ம 5 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிட்டோமா, அதில் 4 பங்கு 4 சென்டிமீட்டரில் இன்னொரு முக்கோணம் வரைஞ்சிடலாம். அதுக்காக தான் நான் அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுக்கிறேன். இப்போ இது வந்து 5 சென்டிமீட்டரில் போட்டிருக்கேன். ஓகேவா, இதில் பாதியில் எடுத்துங்க, 2.5 நேர் புள்ளி வச்சு மேலே இது மாதிரி ஒரு கோடு போட்டுங்க, சரி மேலே ஒரு புள்ளி வச்சுங்க. இப்போ 2 சைடும் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு முக்கோணம் ஷேப் வந்துடும். ஆனால் இந்த சைடில் வரதான் 5 சென்டிமீட்டரே தான் வரணும்னு நமக்கு அளவு கிடையாது. ஏன்னா இந்த கோட்டில் மட்டும் நீங்கள் அந்த அளவு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ இது வந்து 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 5ல் 4 பங்குக்கு இன்னொரு முக்கோணம் இப்படி வச்சு உள்ளுக்குள்ளே இந்த அளவு வச்சு உள்ளே வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, இந்த சைடில் வரதான் நீங்கள் 5 சென்டிமீட்டரே வரணும் அப்படின்லாம் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், முக்கோணம் ஷேப் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும். உதாரணத்துக்கு இங்கே 2.5 வச்சு மேலே ஒரு புள்ளி, நம்ம இங்கே தான் புள்ளி வச்சேன், கொஞ்சம் மேலே அளவு வச்சு போட்டேன், முக்கோணம் ஷேப் வரும். இதில் போட்டிங்கன்னா முக்கோணம் ஷேப் வரும், அதனால் அது தப்பு கிடையாது. எப்படி வேணாலும் போடுங்க, ஆனால் ஒரு முக்கோணத்தை கொண்டு வந்துடுங்க. பேர் கொடுத்துடலாம் எல்எம்என். இப்படி வரைஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதேனும் ஒரு அளவை கொண்டு முக்கோணம் எல்எம்என் வரைக்குவா, எம்என் என்ற கோட்டு துண்டில் குறுங்கோணத்தை ஏற்படுத்தும் மாதிரி எம்எக்ஸ் என்ற கதிரை எல் என்ற புள்ளிக்கு எதிர் திசையில் வரைக்கும். ஒன்றும் இல்லைங்க, எம்என் என்ற கோட்டு துண்டில் குறுங்கோணத்தை ஏற்படுத்தணும். இதோடு வந்தால் தான் 90 டிகிரி, 90 டிகிரிக்கு உள்ளனா குறுங்கோணம், இங்கேயும் கோடு போடலாம் இப்படியும் கோடு போடலாம், இதை ஒட்டின மாதிரி கூட போட்டுக்கலாம். குறுங்கோணத்தை ஏற்படுத்தும் மாதிரி ஒரு கோடு வரையணும், அது வந்து எக்ஸ்ன்னு நம்ம குறிப்போம். அதனால் எம்எக்ஸ் என்ற கதிரை எல் என்ற புள்ளிக்கு எதிர் திசையில் வரைக, இதை தான் அங்கே எழுதியிருப்பேன்.
இது பாருங்கள், இது வந்து எக்ஸ்னு குறிக்கிறோம். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா, அடுத்தது எம்எக்ஸில், இந்த எம்எக்ஸில் அஞ்சு புள்ளி குறிக்கணும். M1, M2, M3, M4, M5. ஏன்னா இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா குவஸ்டினில், 4x5, இதில் பெரிய நம்பர் 5, அதனால் 5 பிரிக்கணும் அதை. அதுதான் M1, M2, M3, M4, M5 அஞ்சு புள்ளி நாம் பாட்டுகளை கொடுத்துடக்கூடாது. இன்னொரு கண்டிஷனும் பாருங்கள், M1 எவ்வளோ தூரம் வருதோ அதுதான் M1லேருந்து M2க்கான தூரம், அதே தூரம் தான் M2லேருந்து M3, M3லேருந்து M4, M4லேருந்து M5. அதாவது இங்கே ஃபஸ்ட்டு கேப்புக்கு எவ்வளோ கேப்பு தூரம் வருதோ அதே தூரம் தான் அடுத்த கேப்புக்கு வரணும். அதுக்காக தான் நம்ம அந்த 5 சென்டிமீட்டர் வச்சோம்னா ஒவ்வொரு சென்டிமீட்டராக பிரிச்சிடலாம். ஓகேவா? பாருங்கள், கோடு வரையும் போதே நான் ஒரு 5 சென்டிமீட்டருங்கிறது 6 சென்டிமீட்டராக வரைஞ்சிருக்கேன். இப்போ ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் ஒவ்வொரு புள்ளி வச்சுட்டேன், அதாவது 5 பிரிக்கிறோமா. இப்போ என்னென்னா, இது வந்து M1 M2 பேர் கொடுக்கணும். M1 M2 M3 M4 M5 பேர் கொடுத்துட்டேன். குவஸ்டினில் நம்ம சொல்லிருக்கிற மாதிரி M லேருந்து M தூரத்துக்கு M1க்கு 1 சென்டிமீட்டரா, இதிலேருந்து இதுக்கு 1 சென்டிமீட்டரா, இதிலேருந்து இதுக்கு 1 சென்டிமீட்டர், இதிலேருந்து இதுக்கு 1 சென்டிமீட்டர், இதிலேருந்து இதுக்கு 1 சென்டிமீட்டர். அதான் பாருங்கள், M லேருந்து M1க்கும் M1லேருந்து M2க்கும் தூரம் சமமாக இருக்கும், அதே தூரம் தான் எல்லா இதுக்குமே இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் ஒவ்வொரு சென்டிமீட்டராக எடுக்கிறேன். அப்படி வந்து அளவு இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணோம், இதில் வந்து பெரியது M5ஆ, நம்ம இந்த முக்கோணம் எப்பயுமே கீழே இருக்கிற நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் வரைவோம். இப்போ 5ங்கிறனால ஒரு 5 சென்டிமீட்டரு நான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஒரு 7 சென்டிமீட்டர் எப்படி இருந்தாலும் போடலாம். ஏன்னா இந்த 5 சென்டிமீட்டர் எடுத்தனா இங்கேயும் 5 பிரிக்கணும், இங்கேயும் 5 பிரிக்கணும். 5 பிரித்து 4 ஒரு கோடு போடணுங்கிறதுக்காக தான் 5 பிரிச்சிருக்கேன், 5 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். அப்போ தான் 5 ஒவ்வொரு சென்டிமீட்டராக பிரிக்கிறது நமக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா பிரிக்கிற அளவு ஒரே அளவில் பிரிக்கணும். ஓகேவா? இப்போ ரெண்டு நம்பரில் கீழே இருக்கிற நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு முக்கோணம் வரைகிறோம், ஃபஸ்ட்டு முக்கோணம். ஓகேவா? இதே கீழே இருக்கிற நம்பர் சின்னதாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு முக்கோணம் வரைவோம், அதை நமக்கு இப்போ தேவையில்லை. கீழே இருக்கிற நம்பருக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு முக்கோணம் வரைகிறங்கிறனால இதில் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். ஓகேவா? பெரிய நம்பர் கீழே தான் இருக்குது. அப்போ கீழே இருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி தானே முக்கோணம் வரைஞ்சேன், அதில் கீழே இருக்கிற அளவும் மேலே இருக்கிற அளவும் ரெண்டுக்குமே இதிலேருந்து ஒரு கோடு போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரிஜினல் முக்கோணத்தில் ஜாயின் பண்ணோம், ஒரிஜினல் முக்கோணம் இந்த 5 சென்டிமீட்டருங்கிறனால இந்த 5லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கிறேன், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறேன். அடுத்தது என்ன பண்ணுன்னா, மேலே இருக்கிற அளவு என்ன, M4, M4லேருந்து ஒரு கோடு போடணும். இந்த கோட்டு துண்டை MN கோட்டு துண்டுக்கு கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு கோடு போடணும். அதனால் இங்கே எவ்வளோ தூரம் வருதோ அதே தூரம் தான் இங்கேயும் வரணும். இங்கே 1 சென்டிமீட்டரில் போட்டனா அதே மாதிரி இங்கேயும் 1 சென்டிமீட்டரில் தான் கேப் வரணும். வேணா இதையும் கூட மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், மார்க் பண்ணிட்டேன், 1, 2, 3, 4, 5. இப்போ இதுலேயும் 4, இது இதுலேயும் இங்கேருந்து 4 சென்டிமீட்டர், இதுலேயும் இங்கேருந்து 4 சென்டிமீட்டரா, இது 5 சென்டிமீட்டர், இங்கேயும் 5 சென்டிமீட்டர், இங்கே இந்த கேப் 1 சென்டிமீட்டர், இந்த கேப்பும் 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கோடுங்க ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து N-டேஸ் அப்படின்னு பேர் கொடுக்கணும். அடுத்தது என்னென்னா, N-டேஸ்லேருந்து ML அப்படிங்கிற கதிருக்கு ஒரு கோட்டு துண்டு வரையணும். இது என்னென்னா, இதுக்கு இணையாக வரையணும், இதுக்கு இணையாக இந்த கோட்டு துண்டு வரைஞ்சோமா, இப்போ இதுக்கு இணையாக இது வரையணும். அப்படின்னா இங்கே எவ்வளோ தூரம் கேப் வருதோ அதே தூரம் தான் இங்கேயும் கேப் வரணும். இணை அப்படின்னா இங்கே 1 சென்டிமீட்டர் கேப் இருக்குன்னா இங்கேயும் 1 சென்டிமீட்டர், இங்கேயும் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். இப்போ இது 1 சென்டிமீட்டர் கேப்பா, இங்கேயும் 1 சென்டிமீட்டர் அளவு வச்சு ஒரு கோடு. ஓகேவா? இது வந்து L-டேஸ். பாருங்கள், இந்த முக்கோணம் வந்து பார்த்திங்கன்னா 5ல் 4 பங்கு இருக்கணும். இப்போ இது வந்து 1, 2, 3, 4, 5 சென்டிமீட்டரா, 5 சென்டிமீட்டர் முக்கோணத்தில் நாம் வடிவத்த முக்கோணம் எத்தனை சென்டிமீட்டரில் வரணும், 4 சென்டிமீட்டரில். பாருங்கள், 5 சென்டிமீட்டர் முக்கோணத்தில் வடிவத்த முக்கோணம் 4 சென்டிமீட்டர் முக்கோணமாக வரணும். இங்கே 5 சென்டிமீட்டரில் முக்கோணம் வரைஞ்சேன், அதே அளவு இங்கே 4 சென்டிமீட்டரில் எடுத்தேன். இந்த அளவு நாம் ஏன் 5 சென்டிமீட்டர் பார்க்க தேவையில்ல, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலான்னு சொல்கிறேன்னா, இங்கே எவ்வளோ கேப் வருதோ அதே கேப் தான் நமக்கு இங்கேயும் வரும். அதனால் இது வந்து 5 சென்டிமீட்டரே தான் இருக்குதுன்னு நமக்கு அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். கீழே இருக்கிறத மட்டும், அந்த கீழே இருக்கிறதும் 5 சென்டிமீட்டரே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. எதுக்காக நான் 5 சென்டிமீட்டர் எடுக்கிறேன்னா, 5ல் 4 பங்கு வந்து இன்னொரு முக்கோணம் வரணும். இது 5 பிரித்து அதில் 4 பங்கு வந்து இன்னொரு முக்கோணத்துக்கு கொடுக்கணுமா, அதனால் 5 சென்டிமீட்டர் எடுத்தனா அதில் 4 சென்டிமீட்டரில் இன்னொரு முக்கோணம். அதுக்காக தான் M1, M2, M3, M4, M5 5 சென்டிமீட்டரு, அதில் 4 சென்டிமீட்டரில் இன்னொரு முக்கோணம் வரையிறது. ஓகேவா?
இந்த படிகள்லாம் புக்கில் இருக்கிறத பார்த்து எழுதிங்க, அந்த எழுத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிங்க கொஸ்டினுக்கு தக்கன மாதிரி. கடைசியாக முக்கோணம் எல் டேஸ் எம் என் டேஸின் பக்கங்கள் முக்கோணம் எல்எம்என்னின் ஒத்த பக்கங்களின் அளவில் 4/5 ஆகும், அதை எழுதிருங்க.